மற்ற ஃப்ரெண்ட்ஸ் அவங்களோட நவங்கர் மற்றும் ஜாக் நீங்க பாத்துட்டு இருக்கிறது கேலக்ஸி ட்ரூ கேமிங்ல ஆர் சர்வைவர் எவால் விடு பிஜாடர் வீடியோவோட அடுத்த பார்ட். ஏன்னா எத்தனை பார்ட் போட்டிருக்கோம்னு எங்களுக்கு ஞாபகம் இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு வீடியோ ரெக்கார்ட் பண்றதுக்கே ரொம்ப நாள் ஆயிடுச்சு, ரொம்ப நேரமா ஆயிடுச்சு. எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாததுனால கொஞ்ச நாளா ரெக்கார்ட் பண்ண முடியல. அப்புறம் கொஞ்சம் ஊருக்கு போற வேலை இருந்துச்சு, அதெல்லாம் முடிச்சுட்டு ரெக்கார்ட் பண்ணான்னு வந்தோம். ஸோ நேராக நம்ம கேமுக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க கீழே தெரியுறதுக்குள்ள சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி பக்கத்தில் தெரியல தர பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளில் போடுங்க. அப்படின்னா தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸும் லைக்ஸும் நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் கரெக்ட் டைமில் ஜாயின் பண்ணி என்ஜாய் பண்ண முடியும். லைக் போடாமல் பார்க்குறவங்களாம் லைக் போட்டு பாருங்கள், ஷேர் பண்ணால் பார்க்குறவங்களாம் ஒரு ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட்டை பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நாங்கள் வந்துட்டு அப்படியே பாலிமர் ஆர்கானிக் பாலிமர் எடுக்கலாம்னு இந்த இடத்துக்கு வந்தோம். நீங்கள் யாராவது எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா ப்ரோ லொக்கேஷன் பார்த்துக்கோங்க, 44:10 இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா ஒரு ஒரு ஸ்வாம்பி லுக்ல வந்துட்டு ஒரு ஐலாண்ட் இருக்கும். இந்த ஐலாண்ட் ஃபுல்லா வந்துட்டு செத்து போனாடு, ஏற்கனவே ஆல்ரெடி டெட் அனிமல்ஸ் ஏதோ வச்சிருக்கும். இங்க பாருங்க அந்த ட்ரைக் இருக்கு பாத்தீங்களா, இந்த மாதிரி இருக்கும் டெட் அனிமல்ஸ். இதை கில் பண்ணீங்கன்னா இதுல இருந்து ஆர்கானிக் பாலிமர் நிறைய கிடைக்கும். ஸோ வந்துட்டு நீங்க இப்படியே ஆர்கானிக் பாலிமர் எடுத்துக்கோங்க, முடிஞ்சா கிளப் செஞ்சு வந்து கூட எடுங்க, இல்ல அனிமல்ஸ்லேயே நிறைய எடுக்குது பிரச்சனை இல்லை, நீங்க இதை கூட எடுத்துக்கலாம். ஆமா இல்ல நீங்க எடுத்து பார்த்தோம், கிளப்ல எடுக்க முடியறது இல்ல. இப்போ வந்துட்டு இன்னைக்கு எவனை ட்ரைவ் டேம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா வந்துட்டு ஆண்ட்ரூ ஸ்டார்ச்சஸ், உங்களுக்கு தெரியுமா தெரியலையான்னு தெரியல, நடமாடும் மிஷின் கன் பேர் அவனுக்கு. ஸோ அவனை பிடிச்சிட்டு அவனோட சேடெல்லாம் போட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க, நீங்களே பார்த்தா உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி புதுசாக பார்க்குறவங்க லைக்கை போட்டு பாருங்க, அது எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கமெண்ட்டாக பண்ணுங்க, அதுவும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நம்ம நேராக வந்துட்டு ஆண்ட்ரூ ஸ்டார்ச்சஸ் கிட்ட போயிட்டு அவனை வந்துட்டு அப்படியே டேம் பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம். போன வாட்டியே நாங்கள் ஒரு வீடியோ ட்ரை பண்ணிருந்தோம், அவனை டேம் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, இப்போ டேம் பண்ண முடியல. பாய்சன் ஐவன் வீடியோ இல்லைன்னு நினைக்கிறேன், அதில் நான் உங்களுக்கு கட் பண்ணிட்டேன் அந்த அந்த சம்திங்லாம். இப்போ எப்படி இருக்குது பாருங்கள், ப்ளூ கலரில் அந்த இடத்துல பாருங்கள், க்ரீனாக ஒரு மாதிரி ஸ்க்ரீனே ஒரு மாதிரி க்ரீனாக ஆகிடுச்சு. அந்த போட்டு ஆண்ட்ரூ சார்ஜஸை கண்டுபிடிப்போம், ஆண்ட்ரூ சார்ஜஸ் எங்கே இருக்கான்னு தெரில, அவனை தேடி கண்டுபிடிச்சி அவனை போட்டு டேம் பண்ணலாம் பாருங்களேன். ஒரு வழியாக வந்துட்டு ஆண்ட்ரூ சார்ஜஸ் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டோம் பாருங்கள். ஆனால் இங்கே இருக்கு, நல்ல லெவல் இருக்கான்னு தெரியல, 20-25-95 இருக்கு. ஸோ இங்கே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு, நல்ல லெவல் கிடைக்குதான்னு தேடுவோம், தேடி பார்த்துட்டே எடுப்போம். நல்ல லெவலாக கிடைச்சா சந்தோஷம்தான். பாய் ஒரு வழியாக இன்னொருத்தன் கிடைச்சிட்டான் நல்ல லெவலாக 140 சூப்பர் நல்ல லெவல் கிடைச்சிட்டான், இவனை தூக்கிட்டு போயிடலாம், அடி வாங்கிட்டே போவோம். மக்களே ஹெல்த் 1 லட்சம் ப்ரோ, இவன் தூக்க மாட்டான் போல ப்ரோ. ஐயோ பாயசம் இவன் எடுத்துட்டு வந்துருக்கணும் பாய், தவறு பண்ணிட்டோம். சரி இங்கே பிடிச்சி பார்ப்போமா, பிடிக்க முடியுமா இவனை? ரெண்டு பேரும் அடிக்கிறானுங்க, அடித்தவனா செத்து போடுவான், அடிக்க முடியாது. ஏ சண்டைக்கு சண்டைக்கு போகாதடா, இருடா 140. மக்களை இங்கே பிடிக்க முடியுமான்னு தெரியுது, வேற ஹனி வேற எடுத்துட்டு வரல. சரி ஒன்றும் இல்லை, வீட்டுக்கு போயிட்டு இங்கேயோ இங்கே ஸ்பான் ஆகுமா? மக்கள் இங்கேயே ஹனி இருந்துச்சுன்னா ஹனி எடுத்துட்டு வந்துடுறோம், இல்லைன்னா வீட்டை போயிட்டு பாய்ச்சல் நாங்கள் தூக்கிட்டு வந்துடுறோம். பாய் இங்கே வந்துட்டு நம்ம பிஜோடர் மேப்பை யாராச்சும் விளாட்றீங்க அப்படின்னா வந்துட்டு கரெக்டாக பார்த்தீங்கன்னா 45-96 சம்திங் அந்த மாதிரி அந்த லொக்கேஷனில் வந்துட்டு கடல் ஓரமாக ஒரு பசுமையான அப்படியே ஃப்ளாட்டான ஒரு ஏரியா இருக்கும். அந்த ஃப்ளாட்டான ஏரியாவில் கொஞ்சம் ஹனிஸ் கிடைக்குது, யாராச்சும் வேணும்னா இங்கே வந்துட்டு எடுத்துக்கோங்க. ட்ரில் யூஸ் பண்ணுங்கள், இல்லை மேக்ஸிமம் ட்ரில்லில் கிடைக்கிறத விட இதில் அதிகமாக கிடைக்குது, பிக்காக்ஸ்லேயே அதிகமாக கிடைக்குது. பிக்காக்ஸ்லேயே கலெக்ட் பண்ணிக்கலாம் ப்ரோ, ஜாக்கு பாத்துக்கோங்க, மேப் லொகேஷனும் மேப்பையும் பாத்துக்கோங்க, கலெக்ட் பண்ணிக்கலாம் ப்ரோ. எவ்வளோ கிடைக்குதுன்னு பார்ப்போம் மக்களே, நமக்கு நிறைய கிடைக்குமா? 75 எவ்வளோ கிடைச்சிருக்கு, சூப்பர் போதும் மக்களே, இதுவே அதிகம். ஸோ நம்ம நிறைய கிடைக்கணும் நினைச்சேன்னா கொஞ்சம் தான் கிடைச்சிருக்கு, ஸோ இதுவே போதும் நமக்கு. அதுவும் இல்லாமல் நம்ம வந்துட்டு இப்போ நேராக வந்துட்டு அந்த லொக்கேஷன் போயிட்டு அந்த ஆண்ட்ரூ சார்ஜை சேவ் பண்ணுறது எப்படிங்கிறது நான் உங்களுக்கு காட்டுறேன். நேராக அந்த லொக்கேஷனுக்கு போயிடுவோம் ப்ரோ, முடிஞ்ச அளவுக்கு வேகமாக போவோம். என் நடுவில் இருக்கிறதெல்லாம் ஸ்கிப் பண்ணிடுறேன், ஏன்னா ட்ராவலிங் டைம்லாம் உங்களுக்கு எதுக்கு காட்டிக்கிட்டு தேவையில்லாமல் அதை அதுக்காக தான் ஸ்கிப் பண்ணுறேன். பாய் நம்ம வந்து அந்த ஆண்ட்ரூ சார்ஜஸ் இருக்கிற லொக்கேஷனுக்கு வந்தாச்சு, வந்த உடனே பார்த்தீங்கன்னா அங்கேயே தேடி போ பார்த்தா இங்கே ரெண்டு சனி இருக்குது கீழே. அடா என்னடா இது நமக்குன்னு அந்த சோதனை அப்படிங்கிற மாதிரி தான் ப்ரோ. அவரை பேசுல போடு ப்ரோ, அவன் கொண்டு போகிறான் எதுக்கும் இவனை எடுத்துட்டு போலான்னு எடுத்துட்டு வந்தான் மக்களே. இவன் என்னன்னா நம்மள கேட்க மாட்டான், பாய்ச்சனை இவனை எடுத்துக்கோ ப்ரோ, இவன் திரும்பவே மாட்டான், இவனை வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாது. கடலா உள்ள அர்ஜி எங்க அர்ஜி வாட்சலாம் அர்ஜி? ஆ போவோம், போயிட்டு அங்க இருக்கிற ஹனியும் கொஞ்சம் எடுத்துக்கலாம் பாய் நம்ம, ஏன்னா வீட்டில் போயிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிருவோம், அதை பார்த்து கிடக்கட்டும். நான் போயிட்டு முதல்ல இந்த இவனை பிடிச்சிட்டு டீ சாப்பிட்டாப்லாம் வைக்கணும், நம்ம இந்த ஹனி கொஞ்சம் எடுத்துக்கலாம் ப்ரோ. ஹனி எடுத்து வரானா? வரானுங்க ப்ரோ, வேற எவனோ வரான் ப்ரோ, இவன் வரான் ப்ரோ.
இருக்கேன் வரேன் ப்ரோ. ஏன்னா நீ உனக்கெல்லாம் பத்து நம்ம பாயிண்ட் தான் கொடுத்த போட்டு மாதிரி தள்ளிருக்கேன் இருக்கா. கைஸ், திருடிடுவான் எல்லாத்தையும் அந்த பொருளெல்லாம். பாருங்க 145 லெவல் இச்சிரேனாலாம் நீங்க சானாவும் எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா 140 150 வந்து நம்ம உயிரை வாங்க. ப்ரோ நம்ம நீங்க வாழ்வில் டேம் ஹனி கொஞ்சம் பல்லாரு கலெக்ட் பாத்துட்டு பண்ணிக்கும். இருப்பீங்க, அவங்க அணியை திருடிட்டு இருப்பாங்க கரெக்டா. ஆமா கரெக்டா, அப்பவும் பாத்து ப்ரோ அதான் சொன்ன பாரு, கரெக்டா ஹனியை தூக்கிடுவான், வெறுப்பேத்திட்டு இருப்பான். மக்களே இவனை நம்ப கூடாது ப்ரோ. ஜாக்க இரு ப்ரோ, இவன் இருக்கட்டும், இவனை இது கயப்பெல்லாம் ஏத்தவனா இருக்கட்டும். வேப்பா இல்ல ஏத்தல ப்ரோ, இவன் ஹனி எல்லாம் கொஞ்சம் பிரிச்சு கெட்டு போயிரும் வேமா, அதனால அவன் உடம்புல வச்சிருக்கான். ஓகே நம்ம கொஞ்சம் ஹனி எடுத்துரு ப்ரோ, அங்க இருக்கிறத உடம்பு போகும்போது போகும்போது எடுத்துக்கலாமா? ஓகே அது மாதிரி இருந்துட்டு அங்க இருக்கிற வரையும் கேடாது, நம்ம எடுத்துட்டாலும் கேட்டுருவோம். இந்த கேம்ல ஒரு பெரிய ரூல்ஸ் வச்சிருப்பாங்க, அதனால வந்துட்டு நம்ம வந்துட்டு இவனை டேப் பண்ணிட்டு போகும்போது எடுத்துக்கலாம். இவனை அறிவாளித்தனத்தோட பேசுல உச்ச இருக்கு, கட்டம் இருக்குது. பேசுல இருக்கட்டும், அவன் பேசுல இருக்கட்டும், அப்பதான் கரெக்டா இருக்கும். கடைசி பிளாட்ல வச்சா குடிச்சிருவான்னு நினைக்கிறேன் ப்ரோ. நீ இல்லையா, யாரு? இல்ல இல்ல இல்ல, நம்மளால குடிச்சிட போறான். நீ நல்லா டேஸ்டா இருக்கு, நாங்களே குடிச்சுக்கிறோம் அப்படின்னு. நீ குடிக்கிற அளவுக்கு நம்மால பெரிய ஆளா கைஸ். இல்ல இல்ல, நம்மளுக்கு கறி மட்டும் போட்டு எங்க இருக்க ஆண்ட்ரி சாச்சஸ் முதல்ல தேடுவோம். ஆண்ட்ரி சாச்சஸ் போயிட்டு அவனை டேம் பண்ணுவோம். மக்கள் அவனை வெறித்தனமா நீங்க டேம் பண்ணிக்கிறோம். மாஸ் பண்றோம் ரொம்ப அக்ரெசிவா இருக்காங்க. ஓ நம்ம தூக்கிட்டு போக முடியுமா? பாய்சன் இதெல்லாம் பார்த்து பேசாம தூக்கிட்டு போயிருவோமா? அந்த பிளாட் ஆஃபீஸ்ல தூக்கிட்டு போயிருவோமான்னு பாப்போம். முதல்ல அவனை யாருன்னு பாத்துக்கு. 85 கொன்றம், அவனை கொன்று, அவனை கொன்று, அவனை கொன்று. எங்க ப்ரோ அவன் கூட்டாளி? என் அண்ணன் பையன் எங்க இருப்பான்? இங்கதான் இங்கே இருப்பான் பாரு. இல்லை வேற விட்டு அடி வாங்கி செத்துட்டானா? பாட்டி அழகா வந்தான். நம்ம ஃபாலோ பண்றோமா? நான் எங்கயோ பாய்ஸ் அவனை கண்டுபிடிக்கிறோம், கண்டுபிடிச்சே ஆகிறோம். பாய்ஸ் இப்போ நம்ம பாய்ஸங்களை இவன்ல இவன் தூக்க முடியுதுன்னா நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் தூக்கிட்டு போக முடியுதான்னு பார்ப்போம். பாய்ஸ் அவடா பாய்ஸன் அவன் ஃபாலோ பண்றான் ப்ரோ. அர்ஜி இல்லையா? நல்லா வேலை. எங்கடா இருக்க ஆண்ட்ரூ? வாடா ஆண்ட்ரூ, தூக்கிட்டு போக முடியாது. ஒவ்வொருத்தனுக்கு ஒரு மைனஸ் வச்சாதான் கேம் இன்ட்ரெஸ்டா இருக்கும்னு சொல்லி வச்சாங்க. இங்க ரெண்டு மூணு இருக்கு ப்ரோ. எங்க ப்ரோ காணோம்? தெரியல போயிடுறாங்க. அங்க பாரு ப்ரோ, அவ்வளோ அக்ரெசிவ். எதுக்கிட்டே அடி வாங்கிட்டு இருக்கான் ப்ரோ? ப்ரோ ப்ரோ ரைட் கிளிக் அமுத்திட்டேன் ப்ரோ, காலின்னு நினைக்கிறேன். அதுக்கு அடிபுல இல்ல, அடிபுல இல்ல. அப்பா நல்ல வேலை, அடிபுல இல்ல ப்ரோ. அடி தூக்கலாம், திரும்ப திரும்ப பயப்படாதீட்டா. அர்ஜி இங்கே, நான் உன்ன வந்து கூப்பிட்டுக்கிறேன் சரியா? நான் வீட்டுக்கு போவோம், மக்களை அடி வாங்கிட்டே வீட்டுக்கு போவோம். ஓகே பாய், ஒரு வழியா வந்துட்டு அவனை நம்ம இங்க விட்டாச்சு. அங்க பாருங்க, அங்கதான் விட்டுருக்கோம். இப்ப நம்ம டேம் பண்ணுவோம் ப்ரோ. கொஞ்சம் ஓரமா போய் இறங்கி இவனை கிரையப்பாடுல ஏற்றிக்கோ. கொஞ்சம் தூரத்துல இறங்கி பக்கத்துல இறங்காத, அப்புறம் அதுக்கு பார்த்துட்டு வருவோம். கிரையப்பாடுல ஏற்றிக்கிறேன்டா அவனை. வாட அங்கேயில வச்சிருக்கோம். எங்க இருக்கான் ஆண்ட்ரூ? கண்ணு வேற எப்படி பூசுது ஆண்ட்ரூ? நீ இருக்கிற பக்கம் அங்கேதான் இருக்கான். ஹனி போடு, போடு ப்ரோ. ஓகே சாப்பிட்றா, சாப்பிட்றா ப்ரோ. ப்ரோ போ ப்ரோ, கமான் மக்களே. இன்னைக்கு அவனை பிடிக்கிற மக்களே, பிடிக்கிறோம் 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 பிடிக்கிறோம். பிடிக்க முடியுதா? அட்டம் நம்பர் ஒன்னு நோட்டீஸ் பண்ணிக்கோங்க சரியா? அட்டம் நம்பர் ஒன்னு கல்லு ப்ரோ. என்ன ப்ரோ உடைக்கிறான் கல்ல அசால்ட்டா? ஆமா ப்ரோ கல்ல உடைப்பான். இதுக்கப்புறம் போ, இதுக்கப்புறம் கல்ல இடிக்காத. ஐயோ இதுல மட்டும் விட்டுறாத ப்ரோ. பாய் என்ன பாய், அள்ளி விட போறான்னு நினைக்கிறேன் மக்கள். எனக்கு தெரிஞ்சு இடிய பாருங்க, இடிய பாருங்க அங்க அடி இடி போய் சேர்ந்துட்டா காலி. ஓகே பாய் ஒரு வருஷம் பறந்து நல்லா டேம் ஆயிட்டான் ப்ரோ. ஆனா 44% குறையறானா? கீழே இறங்கிட்டான் ப்ரோ. இங்க இல்ல ப்ரோ, கீழே போனோம். அர்ஜியில தான் இருக்கு அணி எல்லாம். போய் கொஞ்சோண்டு எடுத்துட்டு வந்துடும். நம்மள்ட்ட ஒண்ணு இருக்கு ஹனி, ஒண்ணுதான் இருக்கு. ஆஹ் அதை வச்சு ஏறிட்டோம்னா இந்த டேம் பண்ணிடலாம் ப்ரோ. பாத்துக்கலாம் ஹனி, இல்லைன்னா நம்ம போயிட்டு திருப்பி எடுத்துட்டு வந்துருவோம்.
ஒரு டைம்ல ட்ரை பண்ண 46,000 60 ஒரு டைம்ல ட்ரை பண்ண மாட்டமா என்ன இங்க இருக்கான் கீழ அதான் கீழ போங்கறேன் இறங்க இறங்கி இருக்கேன் கொஞ்சம் தூரத்துல போங்க வேணா இங்கே மெட்டல் லொகேஷன் எவ்வளவு மெட்டல் இருக்கு அங்க ஓகே 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 போடு ஆயே நானே வாடா டேய் இங்கே போட்டா வருவியாடா டென்ஷன் மட்டும் வாடா போட்டு 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 கல்லுல இடுக்கல மாட்டி இதாவது சாப்பிடலாம் ப்ரோ போ ப்ரோ போ ப்ரோ போ ப்ரோ அவ்வளோதான் ப்ரோ இது டேம் பண்ணுறதுக்கு உண்மையான நல்ல இடமே இல்லை கேசி இது சக்தி மெட்டலாக இருக்கு எல்லாத்தையும் அடிக்கிறான் அப்பா 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 மேலே மட்டும் போயிடாதரா கீழே இங்கேயே டைம் பண்ணிடலாம்டா அவனை ப்ளீஸ்ரா வேகமாக டைம் போயிடா ஏ மேடரா இதுக்கு மேலே ப்ளீஸ்ரா எங்கேயும் முட்டிடாதரா நீ தான்டா கேக்குற இந்த சைடு திரும்ப சொல்லி பார்த்தா அந்த சைடு கல் இருக்கு என்ன பண்றது என்ன பண்றேன் ஏ கூட வர கூடாது அவ்வளவுதான் அவ்வளவுதான் தள்ளி விட போறேன் ஏ மாய்ப்பா அவ்வளவுதான் மக்களே சூப்பர் மக்களே ஒரு கூட டைம் பண்ணோம் பாய் சேவன என்ன கிரைப் பண்ணல ஏத்து ப்ரோ வீட்டுக்கு போய்டுவோம் என்ன ப்ரோ ஏதோ ஒன்னு வருது எக்ஸ்ப்ளோர் நோட் அதுதான் இது ஆண்ட்ரூ சாட்சஸோட நோட்ஸ் அப்புறம் நம்ம கிரையா பண்ண ஏற்றிட்டு நம்ம வீட்டுக்கு போயிடுவோம் மக்களே அப்பா நான் சொன்ன மாதிரி ஒரு ஹனியில் 60% சேம் பண்ணிடலாம்னு ஒரு நம்பிக்கை வச்சோம் மக்களே முயற்சி திருவனையாக்கும் மூன்றாவது சாதிக்க முடியும் நீங்களும் இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஆனா அதுல இல்ல இல்ல அத லைட்னிங் வேவ் எனக்கு நோட் பண்ணாதீங்க சரியா ஏன்னா நடக்காத விஷயம் அப்படிங்கிற மாதிரி ஏற்கனவே நான் வீடியோ ஸ்டார்டிங்கில் ஒரு ஹனி லொக்கேஷன் உங்களுக்கு காட்டியிருப்பேன் பாய்ஸ் அதே மாதிரி வந்துட்டு இந்த இடமும் நம்ம ஆண்ட்ரி சச்சஸ் தேடி வந்த இடமும் ஹனி லொக்கேஷன் தான் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயும் நிறைய பெரிய பெரிய ஹனிஸ் இருக்குது அப்படியே கலெக்ட் பண்ணிக்கலாம் இங்கே இப்போ மூணு இருக்குது நான் இங்கேயே பிடிச்சிக்கலாம் போல தேவையில்லாமல் ஹனி தேடி வேறு இடத்துக்கு போனோம் நான் இங்கேயே கொஞ்சம் ஹனியை கலெக்ட் பண்ணிக்கலாம் லொக்கேஷன் பார்த்துக்கோங்க மேப்பும் காட்டிட்டேன் மேப்லையும் செக் பண்ணிக்கோங்க பாருங்க நிறைய ஹனிஸ் கிடச்சிருக்கு 57 சூப்பர் அதே மாதிரி மூணு இருக்குது நம்ம இங்கே ஹனியை எடுத்துக்கோம் நாமளும் ஹனி பி இது வைக்கலாம் ஹனி இது வைக்கலாம் ஒரு இடத்துல இப்போதைக்கு இது இது இங்க இருக்கிறதோட அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நம்ம அதுக்கப்புறம் நம்ம வீட்டுல வச்சிடலாம் வீட்டுக்கிட்ட எங்கேயாச்சும் ஃபர்ஸ்ட் ஷாப் வைக்கணும் ஷாப் வச்சுட்டு தான் என்ன பண்ணணும் ஷாப் இதே இதுல வச்சுருவோம் ஷாப் ஒன்று வைக்கிற மாதிரி பண்ணிடுவோம் நம்ம இப்போ வந்துட்டு நேரா வீட்டுக்கு கிளம்புவோம் ப்ரோ ஜாக்கு கிளம்பலாம் ஓகே பாய் ஒரு வழி நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு ஆண்ட்ரூ சச்சஸ் இறக்கி விடுறோம் தலைவனை ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு தேமோன்னா இன்னைக்கு சமயம் மக்களை கிட்டத்தட்ட நாங்கள் இதுக்கு முன்னாடி எத்தனை அட்டம் எடுத்துருக்கோம் தெரியுமா இந்த வீட்லயே ஒரு சாவு நீங்க பார்த்துருப்பீங்க இவன் டேம் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு இந்த வாட்டி ஈஸியாக கொஞ்சம் டைம் பண்ணிட்டோம் ஹனி நம்ம எடுத்துகிட்டு வந்த ஹனிலாம் கொஞ்சம் இதில் வச்சிடலாம் 250 ஹனி இருக்குது ஹனிக்கு பிரச்சனை இல்லை பாய் நீங்கள் வந்துட்டு மெட்டல் உடச்சிட்டு இருந்தோம் வீட்டுக்கு பக்கத்தில் என்னடா 130 டூடு பார்த்துட்டு இருக்காங்களே நினைக்காதீங்க இங்கே பாருங்க 150 செக் ரேக்ஸு இவ்வளோ பக்கத்தில் போய் அடிக்காத ப்ரோ ஆனால் நம்ம தலைக்கு பில்லு ரொம்ப அதிகம் ப்ரோ உனக்கு ஒன்றா கேட்க மாட்டான் சரி பிரச்சனை இல்லை இதை நான் அடித்து நம்ம டைம் பண்ணிடலாம் மக்களே நல்ல லெவல் செக் ரேக்ஸு போட்டு ப்ரோ நம்ம அனிமலை வந்து அடிச்சிட போறோம் ப்ரோ அடிச்சா சேஃப் தான் இருந்தாலும் அக்கள எனக்கு கிபிள் செஞ்சு பிடிப்போமா ரெக்க என்ன சொல்றீங்க ப்ரோ நல்ல லெவல் 150 லெவல் டெக்ரேஸ் 158 லெவல் ஒரு டெக்ரேஸ் கிடைச்சிது ஆனால் பிடிக்க முடியல மக்கள் இப்போ வந்து கெட்டு அதனால பச்சை கலர்ல வேற இருக்கான் நம்ம பழைய லோகம் நான் பார்த்தா ஓ நல்ல டார்பர் ஏறிடுச்சு எவ்வளோ டார்பர்னா 15,000 தான் அப்படியே அடிச்சு நோட்டிட்டே போடா நாங்கள் அவனை டவுன் பண்ணிடுறோம் அவனை எவ்வளோ நேரம்னாலும் அடி அவன் கண்டுக்க மாட்டான் அடிச்சு நீ தான் கலத்து போவேன் உனக்கும் ஒன்றாவாது ஓடாத ஓட மட்டும் செய்யாத ஓட மட்டும் செய்யாத என்னனாலும் ஓடக்கூடாது ஓடக்கூடாது ஓடுறேன் இல்லை உனக்குலாம் ரெக்டாடா மாட்டாது இப்படி சொல்லிதான் மக்கள் ஏதாச்சும் பண்ணிக்கலாம் நீ கேட்கணும் இல்லைனா ஓடிடுவான் நம்ம பேசுறதை கேட்டுக்குது டவுன்ரா டவுடா டவுனா எங்களை எத்தனை தடவை டெக்ரேஸ் பிடிக்கணும்னு எங்களுக்கு ஆசை தெரியுமா மக்களே எத்தனை டெக்ரேஸ் நாங்கள் மிஸ் பண்ணோம் தெரியுமா இந்த பிஜோடர் மேப்பில் மட்டுமே 3 டெக்ரேக்ஸ் அந்த மேப்பில் ஒரு டெக்ரேக்ஸ் 3 டெக்ரேக் 4 டெக்ரேக்ஸ் மொத்தமாக மிஸ் பண்ணிட்டோம் ஒரு தடவை கூட பிடிக்கல ஸோ இதை நம்ம பின் பண்ணிட்டு போயிடலாம் இவனை எதுவும் வந்து அடிக்க மாட்டான் நம்ம இப்போ போயிடுவோம் அப்புறம் வீட்டுக்கு போயிட்டு மக்களே நம்ம இவனுக்கு ஏதோ இது செஞ்சுட்டு வந்துடலாம் அப்படியே மட்டனே உருக்க போட்டு வந்துடுவோம் மக்களே நான் இப்போ வந்துட்டு நம்ம தேவையான அளவுக்கு எடுத்துக்கணும் இங்கே பாருங்க அமர்பெரி சிண்டோபெரி மெஜோபெரி மெஜோபெரி மட்டும் இன்னும் கொஞ்சம் வேணும் மெஜோபெரி நம்ம வீட்டு முன்னாடி இருக்கிறதுல இருக்கும் சிட்டனால் கொஞ்சம் தேவை அப்புறம் குக்குடிமை ஜெர்சி தேவை இது எதுக்குன்னா போக்கல் சிலி செய்யறதுக்கு
ஃபோக்கல் சிலி செஞ்சா தான் வந்துட்டு நம்மளால எக்ஸ்பிரஷனல் கிபிள் செய்ய முடியும். ஸோ வந்துட்டு ஃபோக்கல் சிலி ரெண்டு கூட செஞ்சுக்கலாம், ரெண்டு ரெண்டு ஃபோக்கல் சிலி செஞ்சோம்னா தான் வந்துட்டு நம்ம நிறைய செய்ய முடியும். பாருங்க மெஜாபெரி கொஞ்சம் எடுத்துக்கலாம், மெஜாபெரி வந்துட்டு ஒரு 50, அது ஒரு 50 எடுத்துக்கோ, 50 போதும் தான் நினைக்கிறேன் பாய். தெரில எப்படின்னு நான் மேற்கொண்டு தேவைப்பட்டுச்சுன்னா நாங்கள் அதை வீடியோவில் செய்யாமல் கொஞ்சம் நம்ம ஆஃப்லைன்லேயே செஞ்சுக்கிறோம். இங்கே ரேர் ஃபிளவர் இருந்திருக்கு மக்களை, நான் நினச்சேன் எங்கேயோ இருந்துச்சு இருந்துச்சு, நீங்கள் எடுத்துகிட்டு போய் ஃப்ரிட்ஜில் வைக்கிறோம் ரேர் ஃபிளவரை. ஓகே நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு போயிட்டு நம்ம இது செய்யலாம் போடுறோம். ஓகே இப்போ மேலே போயிட்டு குக்கர்கிட்ட போயிடலாம், குக்கர் வேற அதையும் குக்கர் வாடா வாடா செல்லாம். இங்கே குக்கர் ஒன்று வச்சோம், உங்களுக்கு வீடியோவில் காட்டணுமா ப்ரோ? காட்டலையா? காட்டலையா? ஆமாம்ல, அந்த வீடியோவில் காட்டியிருக்க வேண்டியது நம்ம காட்டல. ஓகே மக்களை இங்கே பாருங்க, இங்கே ஒரு குக்கர் செட்டப்பும் பக்கத்தில் ரெண்டு ஃப்ரிட்ஜ் செட்டப்பும் இந்த ரூம் சும்மா இருக்குன்னு வச்சுருக்கோம். ஸோ இப்போதைக்கு குக்குடுமி ஜெர்சி மட்டும் கொஞ்சம் எடுத்து வந்து போட்டிங்கன்னா, இப்போ நமக்கு கொஞ்சம் ஃபோக்கல் சிலி சேர்த்துக்கிறா தேவைன்னு சொல்லிடுறாங்க, என்ன பார்த்துக்கோங்க. குக்குடுமி ஜெர்சி, ஐயோ என்னென்ன ப்ரோ, குக்குடுமி ஜெர்கி, மெஜோபெரி, பிண்டோபெரி, அமர்பெரி, அசுல்பெரி, சிண்டரல், இது ஆறு பொருளையும் நீங்கள் போட்டு குக்கிங் பார்ட்லேயோ சரி, இல்லைனா இந்த மாதிரி குக்கர் உங்கள்கிட்ட இருந்தால் குக்கரில் இண்டஸ்ட்ரியல் குக்கர்லேயோ சரி போட்டு நம்ம குக் கொடுத்தோம்னா வந்துட்டு நமக்கு கிடைக்கும். இப்போ நமக்கு கிடைக்கணும், ஆக்சுவலி கிடைப்பானா? ஆ கிடைச்சிட்டா மக்களே, அவன் இரு ப்ரோ குக் ஆகட்டும், எத்தனை கிடைக்கிறான்னு பார்ப்போம். வாய்ப்பு இல்லை, இதுக்கு மேலே கிடைக்காது, ஜெர்கி இல்லை போதும் ப்ரோ. ஓகே மக்களே, இதுக்கு மேலே உங்களுக்கு எத்தனை தேவையோ நீங்கள் செஞ்சு வச்சுக்கோங்க, நாங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செஞ்சிடணும். இன்னொரு விஷயம் உங்களுக்கு தப்பு பண்ணியிருக்கேன், குக்குடி மீட்டே போடலாம் போல, குக்குடி மீட் ஜெர்க்கி தான் போடணும்னு அவசியம் கிடையாது. ஸோ நம்ம ஜெர்க்கி போடத்தால ஜெர்க்கியை வேஸ்ட் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலி இப்போ நம்ம இது ஜெர்க்கி கேட்டுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பிரைமேட் ஜெர்க்கி இருக்கு, அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஓகே இப்போ தேவையான ஃபோக்கல் சிலி செஞ்சுக்கோங்க, நாங்கள் ஒரு 4-5 கிபிள் செஞ்சுக்கலாமேன்றதுக்காக நாங்கள் ஒரு 2-3 ஃபோக்கல் சிலி செஞ்சுருக்கோம். இப்போ வந்துட்டு இது செய்யறதுக்கு என்ன தேவைன்னு சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே பாய்ஸ், நம்ம இப்போ வந்தாச்சு, நம்ம பாருங்க இப்போ என்னென்ன வைக்கணும்னு சொல்கிறேன். உங்களுக்கு வந்துட்டு எக்ஸ்ட்ரா லார்ஜ் எக் தேவை, எங்கள்கிட்ட வந்துட்டு மேவிங்கோட எக்ஸ்பிரஷனல் எக் இருக்கு, நாங்கள் இதான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறோம், எக்ஸ்பிரஷனல் கிபிள் தெரியுதா வருதா இல்லையான்னு தெரியல, ட்ரை பண்ணி பார்ப்போம். நமக்கு வந்துட்டு எக்ஸ்ட்ரா லார்ஜ் எக் ஒன்று, ஃபைபரு, ரேர் ஃப்ளவரு, மெஜோபெரி, ஃபோக்கல் சிலி, அப்புறம் தண்ணி, அதெல்லாம் மக்களே போட்டு குக் பண்ணுவோம். அதுக்கு கிடைக்குதா? கிடைச்சிருச்சு மக்களே. எக்ஸ்ட்ரா லார்ஜ் அந்த எக்ஸ்பிரஷனல் எக் கிடைச்சாலும் ஓகே, மேவிங்கோட எக், மேவிங் வந்துட்டு நான் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் எல்லா எக்கும் போடுவோம், எக்ஸ்ட்ராடினரி எக் எல்லாமே, அந்த பேசிக் எக், மீடியம் எக் அப்படின்னு நிறையா போடுவோம். அவன்கிட்ட நீங்கள் இருந்து தான் யூஸ் பண்ணுங்கள். இல்லைனா எக்ஸ்ட்ரா லார்ஜ் எக்னா ரெக்ஸ் எக், ரெக்ஸ் தானே ப்ரோ எக்ஸ்ட்ரா லார்ஜ் எக், அர்ஜென்டேவிஸு அவனோட எக்லாம் இருக்கும். நம்ம ஏன் எக்ஸ்பிரஷனல் எக் வச்சுருப்போமான்னு பாரு, ஒன்று இருக்கு, ஒரு எக்ஸ்பிரஷனல் எக் இருக்கா வரு இல்லையா? ஓகே நீங்கள் அந்த மாதிரி எக்ஸ்பிரஷனல் சிபிள் அது ஜீரோன்னு காட்டுச்சா? என்னடா ஜீரோன்னு இருக்கா? அப்ப டைமிங் எஃபெக்ட் குறைஞ்சிருச்சு போல அப்படிங்கறது. தரையில புதஞ்சிருச்சு. இன்வென்டரி ஓபன் பண்ண முடியுமா? இந்த கல்ல உடைக்க முடியுமா? இது போ கோஸ்ட் பாட்டு தான் போறோம். பக் ஆயிடுச்சு மக்களே. அந்த பக்கம் பின்னாடி பக்கம் போய் பாரு. காலுக்கு ஏதாச்சும் அங்க ஏதாச்சும் கால் கிட்ட கிட்ட ஏதாச்சும் பண்ண வேண்டியது இருக்கு. இது உடைக்க முடியாதா? உடைக்க முடியாது. என்ன நமக்கு வந்து சோதனை பாருங்க பாய்ஸ், இவ்வளவு மேல தானே ப்ரோ இருந்தான், இல்ல போகும்போது இப்படிதான் இருந்தானோ? உள்ள போயிட்டான், ஏதோ ஒரு பக் ஆயி உள்ள போயிட்டான், ஏதோ பிரச்சனை ஆயிட்டானே. சரி ஓகே, வேற வழி தெரியல அதான் எங்களுக்கு. பாய் அவங்க முன்னாடியே தான் போடுறோம், கோஸ்ட் மோட் போட்டுக்கலாம், வேற வழி இல்லை. நாங்க வீடு கட்டும் போது இது யூஸ் பண்ணது மக்களே, அப்புறம் இப்போ தான் யூஸ் பண்ணுறோம். உள்ளே போயிட்டு இன்வென்ட்ரி கொடுத்து வைக்கணும், தப்பாக எடுத்துக்காதீங்க. போடு ப்ரோ எக்ஸ்பிரஷனல் கிபிள், சேம் ஆகிட்டான், வெளியில் வந்துருவானா சேம் ஆகும்போது? இதே எடுத்துட்டு போயிடலாம் கிரேப்பரில் ஏற்றி. ஓகே நான் கிரேப்பரில் ஏற்றிடலாம் மக்களே, வீட்டுக்கு போயிடுவோம். வீட்டுக்கு போயிட்டு எப்படி தான் காட்டுவோம் என்னோட பவர்ஸ்லாம் உங்களுக்கு, என்ன ரெக்ஸ் பவர்ஸோட தெரியாதா? ரெக்ஸ் இரும்புறதானா காட்டுறேன். ஓகே மக்களே, முதல் ரெக்ஸை வெளியில் எடுத்து விடுவோமா?
அவன் வீட்டுக்கு வந்தாச்சு, ரெக்ஸ் எடுத்து விடுவான் பாய், ரெக்ஸ் எடுவான். ஆ யார எல்லாம் இருக்கேடா டெக்ரெக். சரி இங்கே உனக்கும் சேடல் செஞ்சு எடுத்துட்டு வரோம் ப்ரோ. ஆண்ட்ரூ ஆண்ட்ரூ சச்ச சேடல், டெக்ரெக் சேடல். டெக்ரெக்ஸுக்குன்னு தனி சேடல் இல்லை, ரெக்ஸ் சேடல், ஆண்ட்ரூ சச்ச சேடல், ரெண்டுத்தையும் செஞ்சிருவான். ஆண்ட்ரூ சார்ட்டர் ரெக்ஸ் சேடல் நம்ம அன்லாக் பண்ணல ப்ரோ. ஆண்ட்ரூ சச்ச சேடல் போடு. ஆ அது கேப்ட் பண்ணிட்டு ரெக்ஸ் சேடல் அன்லாக் பண்ணோம். ரெக்ஸ் சேடல் அன்லாக் பண்ணியாச்சு, இதையும் போட்டுடலாம். போடுறோம் மக்களே ப்ரோ, கேன்சல் பண்ணு. ரெக்ஸ் இல்ல ப்ரோ, ஸ்டாப் பண்ண சொல்ல, மேல மேல கேன்சல் பண்ண சொல்றேன். ஆண்ட்ரி சார்ஜஸ் சேடல் எடுக்கணும்ல. ரெண்டத்தையும் எடுத்துடலாம் மக்களே. இப்ப ஆண்ட்ரி சார்ஜஸையும் ரெக்ஸுக்கும் சேடல் போட்டு அவனை அழகு பார்த்துட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஏன்னா நெக்ஸ்ட் ஒரு ப்ரோ இவன் எங்க போட்டிருக்கான் ப்ரோ? போய் சேடல் போடலாம் ப்ரோ. ஓகே மக்களே, ஆண்ட்ரூ சஜஸ் பாத்தீங்கல்ல ப்ரோ, எப்படி இருக்கு பாத்தியா ப்ரோ? அது இது ஏ என்ன ஜம்ப் பண்ண பறக்குறான், ஜம்ப் பண்ண சொன்னான். சுடுவா மக்களே, இவன் ப்ரோ சுட முடியுதா பாரு. ஏதாச்சும் பட்டன் அழுத்தி லெஃப்ட்ல பாரு, ஏதோ காட்டுது பாரு கீழே. ஏ ஆமா ப்ரோ, எப்படின்னு தெரியல. புல்லட் ஜீரோன்னு காட்டுது. புல்லட் வைக்கணும் போல மக்களே, புல்லட்ஸ் இல்லை போல. இங்கே பாருங்க, அட்டாக் மாதிரி வருது பாருங்க, நம்மளால அட்டாக் பண்ண முடியும். ஸோ புல்லட்ஸ் ஜீரோன்னு காட்டுது. ஸோ புல்லட்ஸ் கிராஃப் பண்ணி அடுத்த வீடியோவில், அடுத்த லைவ், அடுத்த வீடியோவில் நம்ம பார்த்துக்கலாம். ரெக்ஸுக்கு அப்படியே சேடல் போட்டு விட்டுருக்குறோம். அடுத்த வீடியோவில் நம்ம இதுக்கு என்ன புல்லட் போடணும், சிம்பிள் புல்லட்டாக தான் இருக்கும். அப்படியே ரெக்ஸுக்கு சேடல் போட்டு விட்டு, ரெக்ஸுக்கு சேடல் போடுவோம் மக்களே. ரெக்ஸுக்கு சேடல் போட்டு விட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்து சப்போர்ட் பண்ண அனைவருக்கும் ரொம்ப நன்றி மக்களே. அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ண பக்கத்துல சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி பக்கத்தில் ஜெண்ட பேர் பெல்ல கணக்கு கொஞ்சம் ஆள போடுங்க. அப்படின்னா தான் நான் போடக்கூடிய வீடியோஸும் லைக் நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் கரெக்ட் டைமில் ஜாயின் பண்ணி என்ஜாய் பண்ண முடியும். அப்படின்னா தான் ரெக்ஸ் இந்த மாதிரி கற்றுவான். ஓகே மக்களே, அடுத்த நல்ல வீடியோவில் சந்திக்கிறோம். அது ஒரு மிங்களை வந்து விடைபெறுவது நானும் ஜாக்கும் போயிட்டு வரோம் மக்களே. பாய் 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 கைஸ்.